ஆல்பம் அருமானே. அதுல்யா சீனியர் கேர், ஹாப்பி ஹெல்தி அண்ட் சேஃப் ஏஜிங். சொர்க்கவாசல் அப்படின்றது உண்மையா? கோவில்கள்ல சொர்க்கவாசல் இருக்கிறது ஏன்? பல ஆண்டுகளா தொடரக்கூடிய ரகசியம் என்ன? பெருமாள் கோவில்கள்ல சொர்க்கவாசல் அப்படின்ற ஒரு வாசல் இருக்கும், அந்த வாசல் இருக்கிறது ஏன்? இதுதான் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாசலா? இந்த வாசல் வழியா போனா சொர்க்கம் கிடைக்குமா? வாங்க அதை இந்த வீடியோல பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோவில்கள்ல சொர்க்கவாசல் அப்படின்ற ஒரு திருக்கதவு திறக்கப்படும். அந்த வாசல் வழியா தான் பெருமாள் கடந்து வந்து அருள் பாலிப்பாரு. அதுலயும் ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய சொர்க்கவாசல் அப்படின்றது அந்த கோயிலுடைய வடக்கு பகுதியில இருக்கு. அந்த வாசல் வழி மார்கழி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறையில வரும் ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் திறக்கப்படுமா? அப்போ அந்த வாசல் வழியா பெருமாள் கடந்து அருள்வதுதான் காலம் காலமா வைகுண்ட ஏகாதசியா கொண்டாடிட்டு வரும். இந்த விழா ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறதுக்கு இந்து மதம் ஒரு காரணத்தை சொல்லுது. மது கைடபர்கள் அப்படின்ற அசுரர்கள் பகவான் விஷ்ணுவோட யுத்தம் செஞ்சிருக்காங்க. ஆரம்பத்துல தாங்க தான் வலிமையானவங்க அப்படின்னு கர்வத்தோட இருந்தவங்க நீண்ட போருக்கு அப்புறமா விஷ்ணுவோட ஆற்றலுக்கு முன்னாடி அவங்க ஒண்ணுமில்லாதவங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட தான் தான் அப்படின்ற அந்த ஆணவமும் அழிஞ்சு போச்சு. இதுவரை தங்களை வெல்ல ஆள் இல்ல அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்த நிலையில அந்த எண்ணம் தூளாகி போச்சு. உலக காக்கக்கூடிய பரம்பொருளுக்கு முன்னாடியும் பரமாத்மா முன்னாடியும் அவங்க வெறும் தூசிக்கு சமம் அப்படின்றத உணர்ந்துகிட்டாங்களாம். அதனால இறைவன் கிட்ட பணிஞ்சு அவங்கள மன்னிக்க சொல்லி கோரியிருக்காங்க. அவங்கள மன்னிச்ச கடவுள் அவங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டாரு. வைகுண்டத்துல எப்பயுமே பெருமாள் வாசிக்க கூடிய வரத்தை அரக்கர்கள் ரெண்டு பேரும் கேட்டிருந்திருக்காங்க. இதனால அந்த ரெண்டு பேருக்கும் அந்த வரத்தை கொடுத்த பெருமாள் சொர்க்கவாசல் கதவையும் திறந்து ரெண்டு பேரையும் வைகுண்டத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டாரு. ரெண்டு பேரையும் வைகுண்டத்துடைய துவாரபாலகர்களா இருக்கும் வரமும் அளிச்சிருக்காரு. வைகுண்டத்துக்கு போன அவங்க ரெண்டு பேரும் பகவானை பார்த்து, பகவானே, மார்கழி மாச வளர்பிறையில ஏகாதசி திதியான இந்த நாள்ல எங்களுக்கு சொர்க்கவாசல திறந்து அருள்னது மாதிரி யாரெல்லாம் உங்களுடைய ஆலயத்துக்கு வந்து உங்களை வணங்குறாங்களோ அவங்களுக்கும் சொர்க்கவாசல திறந்து வைகுண்ட பதவியை அருளணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம். மகாவிஷ்ணுவும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரம் தந்திருக்காரு. அதன் சாட்சியா தான் இன்னைக்கு பெருமாள் ஆலயங்கள்ல வைகுண்ட வாசல் திறக்கும் வைபவம் ஒவ்வொரு மார்கழி மாசமும் வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு நடந்துட்டு வருது. இந்த நாள்ல சொர்க்கவாசல் வழியா போய் பெருமாளை வைகுண்ட வாசனா கண்டு தரிசனம் செஞ்சா மோட்சம் நிச்சயம் அப்படின்னு இந்து மதம் சொல்லுது. அனுபவம் அருமானே. அதுல்யா சீனியர் கேர், ஹாப்பி ஹெல்தி அண்ட் சேஃப் ஏஜிங்.